எனக்கு இந்த படத்துக்கு அப்புறம் தான் என்னுடைய கேரியர், இதுக்கு முன்னால் இதுக்கு பின்னால் அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஆக்சுவலி என்னோடய டோட்டல் இதுக்கு மேலே ஐடியில் தான் இருந்தேன், மியூசிக்கில் கிடையாது. மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஐடியிலேருந்து சின்ன சின்ன படங்கள் பண்ணி பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டைமிங்கில் வந்து புரியாத புதிர் பாட்டு தான் பண்ணிகிட்ருந்தேன். புஷ்கர் சாரும் காயத்ரி மேமும் என்னை நம்பி இந்த படம் கொடுத்தாங்க. ரொம்ப பெரிய படம், நல்ல ஸ்கிரிப்ட், ஆக்சுவலி ரொம்ப பெரிய ஒரு டீம். ஆனால் என்னை வந்து நம்பினாங்க அந்த டைமிங்கில். ஸோ அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்களால மட்டும்தான் நான் இன்றைக்கி நிறைய படங்கள் வந்திருக்கேன். ஆனால் அது காரணம் அவங்க தான். ஆக்சுவலி நான் ரொம்ப எமோஷனலாக தான் ஃபீல் பண்ணுறேன் அவங்கள. அவங்க இந்த வாய்ப்பு கொடுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா என்னை அடையாளமே தெரிஞ்சிருக்காதுன்னு வச்சுக்கோங்க, அதான் உண்மை. ஸோ அவங்களை நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து இந்த படம் சசி அண்ணா டோட்டலாக எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தார். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல், எந்த ஒரு இதுவுமே இல்லை, இவ்வளோ தான் பண்ணணும் அப்படிலாம் இல்லை, என்ன வேணாலும் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு ஒரு பவுண்ட்ரி இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி அது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் என்னோடய டீம், ஆக்சுவலி என்னோடய ப்ரோக்ராமர்ஸ், சிங்கர்ஸ், லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ், இன்ஜினியர்ஸ், மிக்சிங் அண்ணா, சேது அண்ணா, அவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே ஒரு டீமாக நாங்கள் லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டீமாக எல்லாம் ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே வந்து ஏதோ பணத்துக்காகவோ இல்லை வந்து அதுக்கெல்லாம் இல்லாமல் ரொம்ப ஆத்மார்த்தமாக உழைச்சாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த டைமில் நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு மேடை, இந்த ஒரு படம், இந்த ஒரு ஃபீல்டே ஆக்சுவலி அப்படி தான் சொல்லணும். அதில் நான் இன்றைக்கி இருக்கிறேன்னா அதுக்கு புஷ்கர் சார், காயத்ரி மேம் தான், அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ஸோ 21ஆம் தேதி எங்கள் படம் ரிலீஸு. 20th night நாங்கள் எல்லாம் டென்ஷனில் தான் இருந்தோம். ரவி சாரும் அவரோட டீமும் சசியும் அதுக்கு ஒரு 2 weeks முன்னாடி படத்தை பார்த்துட்டு லெட்ஸ் கோ பிக் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பிரிண்ட்ஸ் பப்ளிசிட்டி போட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த டயத்தில் வேறு அந்த GST ப்ராப்ளம், தியேட்டர் ஷட் டவுன், அப்புறமா தியேட்டர்ஸ் அப்போ தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களா மாட்டாங்களான்னு ஒரு பெரிய டவுட் வந்து எங்களுக்கு அந்த 20th night ஓடிட்டு இருந்தது. இன்ஃபேக்ட் விஜய் சேதுபதி வாஸ் வித் அஸ் எங்கள் ஆஃபீஸில். லேட் நைட் வந்து நாங்கள் அதுதான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் ரிசப்ஷன், நாளைக்கு ஆடியன்ஸ் என்ன யோசிப்பாங்க, ஃபஸ்ட் ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்களா இல்லையா, அந்த மாதிரி நைட்டு தூக்கம் வராதுங்க. இந்த நெக்ஸ்ட் டே ரிலீஸ் வச்சுட்டு இட் இஸ் தட் ஹை டென்ஷன் மூமெண்ட் மாதிரின்னு. தென் ஸ்லோலி வேர்ட் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஷோ ஹேப்பன் இன் துபாய். துபாயிலேருந்து தி கப்புள் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் ஸ்ப்ரெடிங் த இன்ஃபர்மேஷன். அண்ட் அப்போ தான் கொஞ்சம் லைட்டாக மூச்சு விட ஆரம்பித்தோம். தென் நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஃபஸ்ட் ஷோ முடிய முடிய ப்ரெஸ் நண்பர்கள் நிறைய பேர் அது போய் பார்த்தாங்க. தே டென்ட் வெயிட் ஃபார் த ப்ரெஸ் ஷோ ஆஸ் சச். அந்த ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ காசி தியேட்டர்லேயும் உதயம் தியேட்டர் அண்ட் ரோஹினியில் வந்து ப்ரெஸ் நண்பர்கள் நிறைய பேர் போய் பார்த்துருக்காங்க. எங்களுக்கு வந்து வேர்ட் ஆஃப் மவுத் வந்து இஸ் அண்ட் அது எப்பவுமே ஒரு அப்ட்ராக்ட் டேர்ம் தாங்க. நம்ம எப்பவுமே படத்தை பற்றி பேசும்போது மவுத் டாக் நல்லா இருக்குது, வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருக்குது, நல்லா இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு வரும். பட் அதை வந்து குவான்டிஃபை பண்ணவே முடியாது, அது என்னன்னு யாராலையும் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. எங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த ஃபஸ்ட் ஷோ முடிய முடிய தான். ஸோ புக்கிங் வாஸ் நாட் கிரேட். படம் ரிலீஸ் ஆகிட்டு அந்த ஃபஸ்ட் ஷோ அன்னைக்கு இட் வாஸ் அட் 60%, 70%. ஐ மீன் ரவி சார் வில் நோ பெட்டர். பட் அந்த ஃபர்ஸ்ட் ஷோ முடியும் போது பிகாஸ் ஆஃப் ஆல் யோர் ஹெல்ப் வேர்ட் ஸ்டார்டட் ஸ்ப்ரெடிங். அண்ட் ஃபார் தேட் வி தேங்க் த ப்ரெஸ். உங்களோட சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இந்த படத்துக்கு வந்து இட் வாஸ் அ சக்ஸஸ் நம்ம சொல்லக்கூடாது. பட் எஸ் தேங்க்ஸ், தேங்க்ஸ், வெரி பிக் தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. நீங்கள் போட்ட ட்வீட்ஸு, நீங்கள் போட்ட ரிவ்யூஸு, உங்ககிட்டேருந்து வந்த அந்த ஒரு பாசிட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் டு த ஆடியன்ஸ். அண்ட் ஆடியன்ஸ்கிட்டேருந்து வந்த அந்த ஒரு கிராண்ட் ரிசப்ஷன் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கள் சார்பாக த ஃபர்ஸ்ட் பீப்புள் வி வாண்ட் டு தேங்க் இஸ் த ப்ரெஸ். அண்ட் உங்கள் சார்பாக ஆடியன்ஸ் வந்ததுக்கு பிக் பிக் தேங்க்ஸ். அண்ட் பொதுவாக வந்துட்டு இப்போ சீஃப் டெக்னீஷியன்ஸ், இப்போ டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் வந்துட்டு நோட்டீஸ் ஆயிடுவாங்க. படம் ஒர்க் விட்டாச்சுன்னா பயங்கரம் நோட்டீஸ் ஆயிடுவாங்க. பட் ஒன்று வந்துட்டு நாங்கள் ரொம்ப சின்சியராக நம்புறது வந்துட்டு ஒரு படங்கிறது வந்துட்டு இப்போ நாங்கள் மட்டும் கிரியேட்டர்ஸ் இல்லை, எங்களோட ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு கோ கிரியேட்டர்ஸ் மாதிரி தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ சும்மா அவங்களோட உழைப்பு மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லை, அவங்களோட க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷனும் இருந்திருக்கு. இப்போது நீங்கள் இவர் பாபு இருக்காருங்க, அவர் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் நீங்கள் லென்த்தியாக ஒரு ஷார்ட் பார்த்துருப்பீங்க. அது நாங்கள் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ட்ரை பண்ணோன்னே அது அச்சீவ் பண்ண முடியல, ஆக்சுவலாக அது சரியாக வரல. அப்புறம் அவரும் முகேஷும் சேர்ந்து இல்லை நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு ரிஹர்ஸ் பண்ணி
ஸோ அப்போ தான் அந்த ஸோ நம்ம இப்போ பார்க்கும்போது வந்துட்டு இப்போ கிரெடிட்ஸ் இப்போ எங்களுக்கு மட்டும் போகும். பட் ஆனால் நீங்கள் அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அத்தனை பேர்த்தோட உழைப்பு, ஒரு க்ரியேட்டிவிட்டி, ஒரு பயங்கர டெடிக்கேஷன் இருக்குன்னு நினைக்கும். அதே மாதிரி இப்போ இல்லை இங்கே சும்மா இவர் பழனி அவர் வந்துட்டு அங்கே பாம் செட் பண்ணிட்டே இருப்பார். இவர் நம்ம மாஸ்டர் திலீப் மாஸ்டர் வந்துட்டு அப்பப்போ அவங்க ரெண்டு பேரும் செல்லமாக திட்டிப்பாங்க, இது பண்ணிப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்ம தியேட்டரில் ஆக்ஷன் பார்க்கும்போது அங்கங்கே வெடிக்கிறது வந்துட்டு அது நம்மளுக்கு வந்துட்டு ஃபுல்லாக படமாக தான் பார்க்குறோம். பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற இது வந்துட்டு ஒரு ஸோ இந்த விழாவுடைய ஒரு மெயின் பர்பஸ் வந்துட்டு அவங்கள எல்லாத்துக்கும் நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்கிறதான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவங்க விஜயலட்சுமி அவங்க டப்பிங் கோஆர்டினேட்டராக இருக்கட்டும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன்னோட அஃப்கோர்ஸ் எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க வந்து பிச்சு உதறிடுவாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், ஆக்சுவலி என்டையர் டீம், இங்கே எங்கள் ரூமில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எல்லாருமே ஒரு கோ கிரியேட்டராக ஒரு இந்த ப்ராடக்டை வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ, இது ஒரு பெரிய நன்றி சொல்ல தெரியலாம். தேங்க்யூ. எலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? அங்கே ஏதாவது வீடை மாற்றிக்கலாம், நான் ஞானம் தொகுதிக்கு மாற்றா கூட செட்டில் ஆகிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, நன்றி. இல்லை, நான் 100வது நாள் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடி எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கரெக்டு, தர்மதுரை கொண்டாட இப்போ தான் கொண்டாடுறேன். போல் இந்த இல்லைண்ணே, சாட்சிக்கு யாரும் கேட்கல, நான் ஏதோ ஃப்ளோ எப்போதானே ஃப்ளோவில் ஆரம்பிச்சு இருந்தேன்னு. நீங்கள் இந்த படம் தொடங்கி இல்லை ஆரம்பித்து வேலை செஞ்சு நாங்களாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் படம் ரிலீஸ் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தரும் பாராட்டி எல்லாம் தீந்து போனதுக்கப்புறம் வச்ச ஃபங்க்ஷன் இது. ஸோ புதுசாக பாராட்டுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த படத்தினால சுயநலமாக நான் அடைஞ்சது என்ன அப்படின்னா, நிறைய பேரோட அன்பையும் நன்மதிப்பையும் சம்பாதிச்சிருக்கேன் இந்த படத்தின் மூலமாக. அது எனக்கு இந்த படம் எனக்கு செஞ்சது. அது ஆக்சுவலாக வந்து என்னை வந்து இன்னொரு கேடருக்கு எடுத்துகிட்டு போச்சு இந்த படம். நான் பெருசாக அப்படி எதிர்பார்க்கல. அதுக்கு நான் முதல்ல என்னோடய இயக்குனர் புஷ்கர் காத்தி அவங்களுக்கு ஏற்கனவே 1000 தடவை நன்றி சொல்லிட்டேன். இருந்தாலும் இந்த 1000 முத்தங்களோடு நான் நன்றி சொல்கிறேன். அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி. மேடி சாருக்கு, அப்புறம் என் ப்ரொடியூசர் சசி சாருக்கு இந்த கதையை நம்பினதுக்கு, அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அப்புறம் கதிர், எந்த ஈகோவும் பார்க்காம வந்து ஒர்க் பண்ணதுக்கு, பட் சாம், எல்லாருக்குமே, பிஎஸ் வினோத் சார், வரு, எல்லாருக்குமே சேர்ந்து சரி நெகிழ்வாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. எனக்காக ஒரு நாள் எனக்கு ஒரு வரலாறு எழுதுனாங்கன்னா அந்த வரலாறுல இந்த படம் முக்கியமான பக்கத்தில் இருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த படத்தை. ஸோ நான் என்றைக்குமே நினச்சி திரும்பி பார்க்குற ஸ்வீட்டான மூமெண்ட் இந்த படம். அதை கொடுத்த அத்தனை பேருக்குமே நன்றி. அவள் தான், இதுக்கு மேலே எதுவும் இல்லை. அப்புறம் நல்ல பார்க்குற மாதிரியான சட்டப்பட்டு வந்த நிக்கிலுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எனிதிங், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ, தேங்க்யூ. இந்த நிலமையில வந்து ஒரு படம் ஒரு வாரம் ஒரு நாளே ஒரு பெரிய விஷயம். அந்த இதில் வந்து ஒரு 100 நாள் ஒரு படம் ஒழிக்கலாம். இந்த திங் ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் கைஸ், ஆல் த வெரி பெஸ்ட். ஐ ஹோப் யூ கைஸ் மேக் மோர் அண்ட் மோர் மூவிஸ் லைக் திஸ். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ. எங்கே வரு, சின்ன ரோல் பண்ணாலும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோல் தான் சார். Internal joke in the afternoon. So, yeah, thank you for giving me Chandra. I think it was very important to the film and I had so much fun playing it. And Pushkar Gayathri, I think you guys are fabulous directors. Maddie sir, ninga da vanda annikku vanda 100 naal function na pesren ipo ellam pesa maten sonninga. So today we are in the 100 days function. So woohoo to all of us, and thank you again Shashi for having me in this film. Thank you, thank you, thank you. Just feel very grateful. I feel like we have created history and I feel so proud that I've been part of it. Thank you Pushkar Gayathri, thank you Shashi. I owe you guys a lot. 100 days feels really special. There's so many, I feel like I'm a newcomer, and to be part of this iconic celebration feels really nice. Thank you to everyone present here. And the padathoda இசை வெளியடையா, தட் இஸ் த மியூசிக் ரிஜிஸ்டாரில் வந்து நான் எல்லாத்தையும் என்ன சொன்னேன்னா, இந்த படத்தோட 100வது நாளில் தான் நான் வந்து எல்லாரையும் பாராட்டி பேச போகிறேன். பிகாஸ் அவ்வளோ நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து என் நம்பிக்கையை வீண் போகாமல் வச்சதுக்கு மிக மிக நன்றி. பட் இந்த படத்தை விஜய் சொன்ன மாதிரி பல விஷயங்களில் கற்றுக்கிட்டேன். சசி வந்து எனக்கு ஒரு தம்பி மாதிரி, எப்போவுமே புதுசாக வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ் பண்ணிட்டுருப்பா அப்படின்னு வாங்க எல்லோரும். பட் எனக்கு தெரிஞ்சு வர தலைமுறைக்கு வந்து
நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்காக பண்ணுற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் வை நாட். தேர் ஏபிள் டு சி அரவுண்ட் த கார்னர், தேர் ஏபிள் டு டூ ஹை கான்செப்ட் ஃபிலிம்ஸ். ஸோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் இன் மோர் பால்ஸ் பிரதர். இந்த படத்தோட மிகப்பெரிய இந்த படத்தோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா விதவுட் டவுட் புஷ்கர் அண்ட் காயத்ரி. ஸோ அவங்கள வந்து முதல் வாட்டி சந்திக்கும்போது வித்தியாசமாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அந்த கதை கேட்கும்போது இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கதை எடுக்கிறாங்களேன்னு தோணுச்சு. நான் கொடுத்த சஜஷன்லாம் எடுத்தாங்க, அதனால் படம் நல்லா போச்சு. நான் சொன்ன பல சஜஷன்ஸ் எடுக்காமல் இருந்தாங்க, அதான் இன்னும் நல்லா போச்சு. இதே சிரிப்பு இதே கலகல் போட தான் நம்ம இந்த ஷூட்டிங்கே பண்ணோம். ஒரு எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் இந்த ஷூட்டிங் நடத்தி வச்சதுக்கு மிக மிக நன்றி சசி. ரியலி இட் இஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பட் விஜய் சார் சொன்ன மாதிரி எல்லாரும் ஏற்கனவே நான் ஃபோன் பண்ணி பாராட்டினேன். சாம், தி என்டையர் க்ரௌட், ஐ திங்க் இந்த படத்துலேருந்து பல வைரங்கள் வெளியே வந்திருக்காங்க. பட் மனசால் வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் பல வாட்டி நம்ம மீடியா ஆளுங்களுக்கும் நம்ம விமர்சன இதரவர்களுக்கும் நம்ம ஃபேன்ஸ்க்கும் எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லியிருக்கோம் படம் வெற்றி அடைஞ்ச போது. பட் பொதுவாக நான் ஒரு ரூலாக வச்சுப்பேன் எப்போவுமே, ஒரு படத்தோட படம் ரிலீஸ் ஆன உடனே அது வந்து அப்படியே ஒரு குளிச்சுட்டு வெளியே வந்து அதோட வெற்றிகரமான ஒரு படமாக இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சுன்னா உடனே நான் ஊர் விட்டே போயிடுவேன். அதே மாதிரி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 மாதம் போகுது. இன்றைக்கி தான் நான் திரும்பி சென்னைக்கே வரேன். இதுக்கு முன்னாடி நான் சென்னைக்கே வந்தது கிடையாது. ஏன்னா அந்த பாராட்டு வந்து சில சமயம் நம்மளை வந்து குழப்பிடும். நம்ம வந்து ரொம்ப பெரிய அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க வைக்கும். பட் வாய் டு ஐ வாண்ட் டு சே தேங்க்யூ டு த மீடியா அண்ட் ஃபேன்ஸ். ஐ திங்க் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணணும். இது வந்து மிக சிறந்த விஷயம். யாருமே தியேட்டருக்கு போக மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க, படம் நல்லா ஓடல, பப்ளிக்கு பிடிக்கல, பப்ளிக்கு புரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையிலே இல்லை. மனசால் வந்து ஒரு கதை எழுதி நல்ல கதையாக இருக்குன்னு நம்பி நம்ம வந்து அந்த கதையை எடுத்து ஒரு வெறித்தனத்தோடு எடுத்து நம்ம பப்ளிக்கில் விட்டோம்னா அவங்க வந்து நான் அந்த படத்தோட ரிலீஸ்க்கு முன்னாடி கூட நான் சஷிட்டு சொல்லிட்டேன், சார் சசி பயப்படாதீங்க, மக்களுக்கு புரியும், பிசி சென்டருக்கு புரியும், பிசி சென்டர் வந்து இதை கொண்டாடுவாங்க, தைரியமாக ரிலீஸ் பண்ணுங்கள், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரிலீஸ் பண்ணுங்கள், நிறைய வாட்டி நான் சஷிட்டு சொல்லியிருக்கேன். பட் அதுக்கு நான் இன்றைக்கி ஏன் நன்றி சொல்கிறேன்னா, படம் பிடிச்சி போச்சுன்னா மக்கள் வந்து இந்த படத்தை ஏற்றுக்கிறாங்க, அதை வந்து ஓன் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் வந்து நானே கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் வந்து விக்ரம் வேதா தான். நாட் ஓன்லி த மீடியா, த பப்ளிக் ஆல்சோ. இதை நான் ஏன் சொல்கிறேன்னு பாருங்க, படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்துக்குள்ள இருக்கிற எல்லா விமர்சனையும் நான் பார்த்துட்டேன். மீடியாக்கிட்டேருந்து வர விமர்சனம், நெட்டில் வர விமர்சனம், டிவி சேனல்ஸில் வர விமர்சனம், ஃபேன்ஸாக எழுதுகிற விமர்சனம், எதிரிகளாக எழுதுகிற விமர்சனம், எல்லாத்தையும் படித்து ஒரு கிட்டத்தட்ட 240 ஆடியோ வீடியோ அஸ் வெல் அஸ் டெக்ஸ்ட் விமர்சனம் நான் பார்த்துட்டேன் சார். இதில் மிக சிறந்த அருமையான விஷயம் என்னென்னா, யாருமே அந்த விமர்சனத்தில் இந்த படத்தில் கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னு விட்டு கொடுக்கல. இது வந்து ஒரு பொறுப்போட வந்து யாராவது வந்து அப்போவே வந்து போலீஸ்காரங்க தான் வந்து வில்லன் அப்படின்னு எழுதிட்டாங்கன்னா நம்ம கதைக்கு வரவேற்பு வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்திருக்கும். அது சில பேர் காண்டில் கூட சொல்லலாம், சில பேர் வெறியில் சொல்லலாம், பட் எண்டில் வந்து போலீஸ் தான் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா படத்தோட அருமையாக போயிருக்கும் ஓரளவுக்கு. ஆனால் யாருமே இல்லை, யாருமே. ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் லெசன்ஸ் தட் ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் திஸ் ஃபிலிம். ஒரு படம் வந்து நல்லா இருந்துச்சுன்னா எல்லோரும் வந்து தி ஓன் இட், தி மேக் ஷுர் இட்ஸ் பார்ட் ஆஃப் தேர் ப்ராஜெக்ட் அண்ட் அதை கொண்டாடுறாங்க. அதே மாதிரி படங்கள் பண்ணுங்கிற ஒரு வெறியோட இந்த டீம் அதே மாதிரி படங்கள் பண்ண முடியுங்கிற ஒரு நம்பிக்கையோட நான் எல்லாரையும் இங்கே வந்ததுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச் அண்ட் தேங்க்ஸ் சசி அண்ட் புஷ்கர் காயத்ரி ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. விஜய், வரு, ஸ்ரத்தா, ஆல் மை புலீஸ் பீப்புள், ஆல் த கைஸ் ஹூ ஐ ஹேட் டு கில், எல்லாருமே தேங்க்யூ ஃபார் பீங் சச் அ லவ்லி ஃபேமிலி. சக்ஸஸ் பார்ட்டி இந்த 100th day ஃபங்க்ஷனாகவே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக டென்ஷன் இருக்கும், ஏன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் எப்போ டக்கு டக்குன்னு சக்ஸஸ் வைப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் ரொம்ப நாள் யோசித்து இது நிஜமாகவே சக்ஸஸ்ஸாக நம்மளுக்கு இது வரையும், ஏன்னா வயநாட்டில் பல நல்ல படங்கள், டிஃப்ரெண்ட்டான படங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். ஆனால் சக்ஸஸ் பார்ட்டி வச்சதே கிடையாது, ஏன்னா பிகாஸ் அது ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்ட மாதிரியே இருந்துடும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இது வரையும் நான் வச்சதே கிடையாது. பட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ட்ரூலி டிசர்வ்ஸ் தி சக்ஸஸ் பார்ட்டி. இது வந்து போன இடத்துலலாம் ஏன் இன்னும் வைக்கலன்னு தான் கேட்டுட்ருந்தாங்களே தவிர ஏன் வச்சிங்கன்னு கேட்கவே இல்லை ஆக்சுவலாக. ஸோ
இது 100th day, அதெல்லாம் இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு, இத்தனை நாள் ஓடுச்சு அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ட்ரூலி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஏன்னா இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு டிராஃப்ட் என் கையில் வந்தது 2013 நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் புஷ்கர் அனுப்பினது வந்து 2013 வந்த டிராஃப்ட்டு. ஸோ அது அவ்வளோ நாளாக சுமந்துட்டு இருந்த ஒரு ப்ராஜெக்ட். ஐ மீன் நான் ஒரு ரெண்டு ஸ்டெப்பு பின்னாடி, பட் புஷ்கரன் காயத்ரி அதை இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு அந்த டெடிக்கேஷனோட. ஸோ அதுக்கு வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு ஒரு பலன் வரணும் இல்லையா? ஏன்னா டக்குன்னு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறோம், அது ரிலீஸ் ஆகுது போகுதுன்றது வேறு. பட் இவ்வளோ ஒர்க் பண்ணது எப்பவுமே இட் ஹேஸ் டு ரீச் சம் லெவல். அண்ட் நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் எடுத்தோம் 2010 குவார்டர் கட்டிங்ன்ட்டு, அது அந்த டைமில் ஒர்க் ஆகலை. ஸோ வி வர் யூனோ டிட்டர்மைன்ட் இந்த வாட்டி நம்ம எப்படியாவது இதை வின் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு வெறி இருந்தது. ஸோ ஸோ புஷ்கரன் காயத்ரி, ஐ எம் ஹாப்பி தட் யூ கெப் த ஃபேத் வித் ஃபைன் ஆர்ட் ஸ்டுடியோஸ். ஸோ தி திங் இஸ், படம் எழுதும்போது என்ன நினச்சோன்னா கிரிட்டிக்கலாக சம்டைம்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது. பட் வி வாண்டட் சம்திங் ஹோலிஸ்டிக், ரெண்டு விஷயத்துலேயும் பெருசாக போய் ரீச் பண்ணணும் அப்படின்றது வந்து அது எழுதும்போது யோசிக்கும் போதே நினச்சோம். ஸோ வி வாண்டட் அ ஹோலிஸ்டிக்லி சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம், பெருசாக ஓடணும், அதே டைமில் க்ரியேட்டிவிட்டியை வந்து ஒரு லெவலில் ரீச் பண்ணணும்னு முயற்சி பண்ண படம். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ரியலி ஹாப்பி தட் ஆன் போத் கவுண்ட்ஸ் வி வர் ஏபிள் டு அச்சீவ் இட். அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த பீப்புள் ஹூ ஹவ் பீன் இன்வால்வ்ட். ஃபர்ஸ்ட்லி டு யூனோ இது ஒரு ஒருத்தரையே சொல்லிகிட்டு இருந்தால் அதுக்கப்புறம் ஐ திங்க் கவுண்டர் மூடிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. பட் ஐ திங்க் ஆல் ஆஃப் மை டீம் நோஸ் தட் ஹவு மச் யூனோ ஐ என்ஜாய்ட் அண்ட் மேட் திஸ் ஃபிலிம் டுகெதர். I also want to thank my family who put up with me as well through all these things. Special thanks to my son. ஒரு வாட்டி அவர் வந்து இந்த படம் எடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிட்டு இருந்த டைமில் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொன்னார் அது. ஸோ ஐட் லைக் டு தேங்க் ஹிம் அஸ் வெல். ஸோ அண்ட் இன்னொருத்தர் நான் மிஸ்ஸே பண்ணக்கூடாது, சஞ்சய் வாத்வா ஹூஸ் பீன் லைக் மை மென்டர் த்ரூ ஆல் ஆஃப் மை சோ மெனி இயர்ஸ் இன் தி இண்டஸ்ட்ரி. நான் தமிழ் படம் எடுத்ததில் எங்கே காண போயிட்டார், இருக்காரா சஞ்சய்? இல்லையா? ஓகே, ஃபோனில் இருக்கார் சஞ்சய் வாத்வா ஃப்ரம் ஏபி இன்டர்நேஷ்னல். நான் ஃபஸ்ட்டு தமிழ் படம் எடுத்ததுலேருந்து இன்னி வரையும் ஹீஸ் பீன் தேர் வித் மீ. ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். இந்த படத்துக்கு ரவி ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ், அது ஒரு தற்செயலான ஒரு 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 பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து அவ்வளோ நெருங்கிய நண்பராகிட்டார். நம்ம படம் வரிசையாக பண்ணிகிட்டு இருக்கோம், தமிழ் படமும் இப்போ சேர்ந்து தமிழ் படம் பார்ட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ்க்கு ஐ ரியலி வாண்ட் டு தேங்க். இந்த அளவுக்கு பெரிய சக்ஸஸ் வந்ததுக்கு காரணம் வந்து ட்ரைடன்ட் ஆர்ட்ஸ். இந்த டிஸ்ட்ரிபியூஷன்றது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு வேலை, அது யாருக்குமே தெரியாது. ஏன்னா தூரத்தில் இருந்துருக்காங்க, எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் அவங்க கையில் போய் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம். பட் அதை வந்து கரெக்டாக எடுத்துன்னு போயிட்டு எந்த தியேட்டரில் ரிலீஸ் பண்ணணும், எத்தனை பிரிண்ட் ரிலீஸ் பண்ணணும், எப்படி அதை எடுத்துன்னு போய் சேர்க்கணுன்றது வந்து ஒரு தனி இது. ஸோ ஐ ரியலி வாண்ட் டு தேங்க் ட்ரைடன்ட் ஆர்ட். அண்ட் ஃபைனலி ஆல் ஆஃப் த ப்ரெஸ், நான் ஃபஸ்ட்டு டே தமிழ் படம் ரிலீஸ் போது சொன்னது தான், புதுமையான முயற்சியை வந்து வயநாட் ஸ்டுடியோஸ் இது வரையும் விட்டு கொடுத்ததே கிடையாது. அன்றைக்கி ஆரம்பித்து 8 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு எனக்கு, 8 இயர்ஸ் ஆரம்பிச்சிது. இன்ன வரையும் ஒரு படத்தில் கூட அந்த டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்ற ஒரு இது போகவே இல்லை. வி ஹவ் நாட் காம்ப்ரமைஸ்ட் ஆன் எனி திங். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் தட் ஜேர்னி. தேங்க்யூ ஸோ மச். இருக்கும் பிளீஸ் பிரஸ் தட், யூ வில் கெட் லேட்டஸ்ட் நியூஸ் ஃப்ரம் திஸ் சேனல்.